சரி சரி, ஃபர்ஸ்ட் நம்ம டேபிள்ஸ் எல்லாம் படிக்கலாம் வாங்க. ஏ ராகுல், ஒழுங்கா என்கிட்ட படிக்கணும் ஓகேவா? எங்க இந்த சவுண்ட் வருது? ஓஹோ, எங்க அம்மா ரிட்டர்ன் வச்சிருக்காங்களா? அம்மா என்னமா சாமி பாட்டுல வச்சிருக்கேன்? ஆடி மாசம்ல, அதனால தான் வச்சிருக்கேன். அம்மா, நான் டியூஷன் எடுக்க போறேன் பசங்களுக்கு. நீயே ஒரு சூரப்புலி படிப்புல, இதுல வேற நீ வேற பசங்களுக்கு எடுக்க போறியா? அப்பாடி, எங்க அம்மா கிளம்பிட்டாங்க. இப்ப பசங்களா, நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம்ல, எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? எப்பயோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டோம்க்கா. Welcome to நம்ம YouTube channel. அக்கா பாத்தீங்களா, இது டியூஷன் சொல்லி தரேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் யூடியூப் சேனல் சொல்லி தந்துட்டு. ஏ ஷாமுலா, அதுக்காக தான் ஒரு டியூஷன் மிஸ் வீட்டுக்கே வர வச்சிருக்கேன். இதோ இவங்க தான் இந்த டியூஷன். குட் மார்னிங் பசங்களா, என் பேரு காஞ்சனா. ஐயோ காஞ்சனாவா, பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க, நான் அந்த மாதிரி காஞ்சனா கிடையாது. என் பேரு தான் காஞ்சனா, ஆனா நான் ரொம்ப சாஃப்ட் ஓகேவா? வாங்க பசங்களா, என்னென்ன படிக்கலாம் இன்னைக்கு? மேம், இந்த பசங்க நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, சரியான தில்லாலங்கடி. நல்லா அடிச்சு உடச்சு நல்லா எலும்பு முறிங்க, அப்பதான் இதுங்களா உருப்பட்டு நல்ல டாக்டர் இன்ஜினியரிங் ஆக முடியும். ஆமாங்க மேடம், இவங்களை நல்லா அடிங்க, நான் என்னன்னே கேட்க மாட்டேன். இங்க பாருங்க, இவங்க பென்சில் பேனா வச்சிருக்கிறது, கத்தி கபடாலாம் டிசைன் வாங்கிட்டு வச்சிருக்கோங்க. இந்த பெண் பாத்தீங்களா, ஏதோ லைட் அடிச்சாதான் தெரியுமா? சரி பசங்களா, ஃபர்ஸ்ட் டியூஷன் ஆரம்பிக்கலாம். இதோ மந்திரிச்சிடுறேன். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. ஐயோ, என்ன மேம் வேப்பில எல்லாம் அடிக்கிறாங்க? இவங்க மந்திரவாதியா இல்லனா டீச்சரா? மேம் பயமா இருக்கு மேம். ஏய், எதுக்கு பயப்படுற? நான் தான் படிக்கணும் தான ஓம் சக்தி சொல்லிருக்கேன். சரி ஓகே, நல்லா படிப்பீங்க, இங்க வாங்க. அஞ்சாவது வாய்ப்பாடு சொல்லு. அட கடவுளே, இவங்களும் ஆரம்பிச்சுட்டாங்க போல. சரி ஓகே, நம்ம பாக்ஸ திறந்து மிரர்ல நம்ம முகம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். அப்பாடி, நல்லா தான் இருக்கு நம்ம முகம். அப்படின்னா யூடியூப் சேனலுக்கு நம்ம ஜாலியா ரீல்ஸ் எடுக்கலாம். என்ன இந்த மேம், வந்ததும் ஓம் சக்தி ஓம் சக்தி மந்திரிச்சிட்டு இருக்காங்க. ஏ தம்பி, இங்க வந்து இறங்கு. என்ன பண்ணிட்டு இருக்க? ரெஸ்ட் ரூம் சொல்லிட்டு அங்க பைக்ல வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கேன். டியூஷனுக்கு எதுக்கு பைக் எடுத்துட்டு வர? மேம், இது பைக் இல்ல மேம், பென்சில் பாக்ஸ். ஓஹோ, டியூஷனை கட் அடிச்சு பைக்ல விளையாடிட்டு இருக்க. ஒழுங்கா ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டு அப்படியே நில்லு. நல்லா அடிக்கிறேன் பசங்களா இதுங்க. நம்மளே ஒரு தில்லாலங்கடி நமக்கு மேல இருக்கு. ஹேய், என்னது இது? ஓபன் பண்ணி காமி. பைக் எடுத்துட்டு வந்துட்டு பென்சில் பாக்ஸ் சும்மா சொல்றியா? மேம் மேம், இது பென்சில் பாக்ஸ் தான் மேம். இங்க பாருங்க, உள்ள என்னென்னலாம் இருக்கு. நான் போய் எல்லா சாமான் செட் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன்.
சட்டிலாம் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். இதோ ஒரு தவா வாங்கினாங்க 350 ரூபாய் கொடுத்து. இது வந்து மீன் எல்லாம் வறுத்துக்கலாம். இதோ அந்த பக்கம் ஒண்ணு இருக்கு பாரு, அது வந்து வடை சட்டி, வடை அப்பளம் எல்லாம் பொரிச்சுக்கலாம். அங்க பாரு, அது வந்து தோசைக்கல்லு, தோசைல நல்லா மொறு மொறுன்னு சூப்பரா வரும், ஒட்டவே ஒட்டாது. அக்கா இங்க பாருங்க, கட்ட கரண்டி கூட கொடுத்திருக்காங்க. சரி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, இப்ப அரிசிக்கு என்ன பண்றது? அக்கா அங்க பாருங்க, இது லாரி வருது. இங்க மீனாட்சி யாருமா, அவங்க வீட்டுக்கு 8 மூட்டை அரிசி ஆர்டர் பண்ணிருக்காங்க. எடுத்துக்கலாம் தேவையான பட்டை, லவங்கம், சோம்பு எல்லாம் போட்டுடலாம். அப்பதான் வாசனை கமகமக்கும் பிரியாணி மாதிரி. அதுக்கடுத்து ஆனியன் அரைஞ்சு வச்சிருக்கோம்ல, அது போட்டுடலாம். அதுக்கப்புறம் டொமேட்டோ வச்சிடலாம். அக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் போட்டுட்டேன். சரி சரி எல்லாம் நல்லா வந்துகிட்டோம், அப்பதான் பிரியாணி செம்ம டேஸ்டா இருக்கும். இப்ப மஞ்சள் தூள் போடலாம், மிளகாய் தூள் போடலாம், உப்பு போடலாம், அப்பதான் காரசாரமா இருக்கும். சரி நல்லா வதக்கு வதக்கு வதக்கலாம். அக்கா இது கொஞ்ச நேரம் அடுப்புலயே இருக்கட்டும், அப்பதான் நல்லா இருக்கும். சரி சரி ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தோம்ல, அந்த மில் மேக்கரையும் போட்டு நல்லா கலந்துடலாம். இதோ தயிரும் ஊத்திட்டேன், அப்பதான் இன்னும் சாஃப்டா இருக்கும். அக்கா என்ன பண்றீங்க, இவ்வளோண்டு சட்டி பத்தாது போல, அதனால பெரிய சட்டியா எடுத்துக்கிட்டேன். இப்ப பாருங்க, தண்ணி அளவா ஊத்திட்டு அதுக்கப்புறம் அரிசி கழுவி வச்சிருக்கோம்ல, அதை எடுத்து இதுல போட்டுடலாம். அப்புறம் பாரு பிரியாணி கமகமக்கும். அக்கா அக்கா பன்னீர் டிக்கா பண்ணணும்க்கா. சரி சரி பண்றேன். தண்ணி நல்லா கொதிச்சாச்சு, இப்ப பாருங்க அரிசி இந்த ஸ்டேஜ்ல எடுத்து போட்டுடலாம். அதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டு உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துட்டு அதுக்கு மேல இந்த மாதிரி தட்டு வச்சு மூடிடலாம். அக்கா பசிக்குதுக்கா. ஒரு 10 நிமிஷம் பொறுமையா இருக்கணும், ஓகேவா? இதோ ஓபன் பண்ணியாச்சு. அக்கா செம்ம வாசனை. இங்க பாத்தியா, மில் மேக்கர் எல்லாம் ஒரு சைட்ல வந்துருச்சு, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதோ சுடு சுடு அப்படியே எடுத்து வச்சிடலாம் சைட்ல. அக்கா பன்னீர் 65க்கு நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், இதாங்க அக்கா மிக்ஸிங் பவுல். ஓகே ஓகே, வெரி தேங்க் யூ. மிக்ஸிங் பவுல் எடுத்து வச்சாச்சா, நான் சொன்னதெல்லாம் போடு. ஃபர்ஸ்ட் பன்னீர் குட்டி குட்டியா நறுக்கிக்கலாம், அதுக்கப்புறம் கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அரிசி மாவு, உப்பு, கடலை மாவு, பெப்பர் தூள், மஞ்சள் தூள், என்னென்ன மசாலா இருக்கோ எல்லாத்தையும் அள்ளி போட்டு கடைசியில கொஞ்சம் தயிரையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். காரத்துக்கு மிளகாய் தூள். இப்ப தண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டு இதோ பன்னீர் எடுத்து வச்சிருக்கோம்ல, அத போட்டு நல்லா ஒரு 1/2 hour ஊற வச்சிடுவோம். அக்கா இப்பவே நல்ல கமகமன்னு வாசனை அடிக்குதுக்கா. சரி சரி அந்த டூத் பிக் எடு, இதோ ஒவ்வொன்னா எடுத்து இதுல சொல்லிக்கலாம். இப்ப பார்த்தா டீக்கா மாதிரி ரெடி ஆயிடும். ஹாய், இப்படியா பண்ண போறீங்க, எனக்கு ரொம்ப பிடிக்குமே. சரி ஓகே, உங்களை எல்லாருக்கும் தரேன். இதோ கடாயம் வச்சாச்சு, அது ஃபுல்லா எண்ணெயில் உப்பிடலாம். அதுக்கப்புறம் காஞ்சதான் பொறிச்சு எடுத்து நான் ரொம்ப ரொம்ப சாப்பிடலாம். அக்கா இப்ப சோக் பண்ணியாச்சுக்கா, எடுத்து போடுங்க. இது பாருங்க பசங்களா, எல்லாரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஓகேவா? அந்த சவுண்ட் பேர எவ்வளவு சூப்பரா இருக்கு, வாசனை மூக்கு தொலைக்குது. அக்கா சமையல் ரெடி ஆயிடுச்சுக்கா, அதுக்கப்புறம் என்ன, எல்லாத்தையும் போட்டு எடுத்து அந்த பிளேட்ல வச்சிருங்க. சரிப்பா, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. ஏய் பசங்களா, வெயிட் பண்ணாதீங்க, வாங்க வாங்க. அந்த வாழைல மாதிரி பிளேட் இருந்ததுல, அதை எடுத்துட்டு வாங்க, நல்லா பொரிச்சது எடுத்து சாப்பிடுவோம். சரிங்கக்கா, நான் போய் எடுத்துட்டு வரேன். சரி, நீ எடுத்துட்டு வரதுக்குள்ள பன்னீர் கொஞ்சம் உதிரி உதிரியா வச்சிருந்தோம்ல, அதுவும் எடுத்துடலாம் போட்டு. பன்னீர் 65. அக்கா செம்மையா இருக்குக்கா, இது எனக்கு தான் வேணும். இதோ பன்னீர் 65 இருக்குல்ல, அதையும் பொரிச்சிடுங்க. சரி சரி, அதுவும் எடுத்தாச்சு. அக்கா இந்தாங்கக்கா. சாப்பாடுனா எல்லாம் ஓடி வந்துருவீங்களே. சரி, இதுக்கு மேல சமைச்சு சமைச்சு நம்ம யூடியூப் சேனலை இம்ப்ரூவ் பண்ணலாம், ஓகேவா? இதோ இங்க பாருங்க, சட்டி நிறைய சாப்பாடு, இங்க பன்னீர் டீக்கா வந்துருச்சு, வாழைல தட்டு, இதோ கமகமான சாப்பாடு ரெடி ஆயிருச்சு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம்.
அக்கா வாசனை சூப்பரா இருக்கா, எனக்கு டேஸ்ட் பண்ணி பாக்குறேன். அர்ஜுன் கையெல்லாம் வைக்க கூடாது, எப்படி தி கையெட்றி, இதோ இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நம்ம வீடியோ எடுக்கணும்ல. பசங்களா இப்ப சாப்பிடுங்க, இந்தாங்க அக்கா இந்த பன்னீர் டிக்கா தான்க்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ண போறேன். சரி ஓகே ஓகே டேஸ்ட் பண்ணு. யம்மி யம்மி. அக்கா இன்னைக்கு கலக்கிட்ட தெரியுமா, அவ்வளவு சாஃப்டா இருக்கு பன்னீர். பன்னீர் டிக்கா எடுத்தா அப்படியே ஒரே ஒரு இழு எடுக்க போறேன், அப்படியே ஃபுல் பன்னீரே என் வாய்க்குள்ள தான், செம்ம டேஸ்ட். சரி சரி எல்லாரும் பன்னீரே சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி, இதோ இந்த சாப்பாடையும் சாப்பிட்டு பாருங்க. ஏ பிரீத்தி அர்ஜுன் உங்களுக்கு தான் நிறைய செஞ்சிருக்கேன், வாங்க வாங்க ரெண்டு பேரும் தானே பசின்னு சொன்னீங்க, இதோ சாப்பிடுங்க. அக்கா செம்ம டேஸ்டா இருக்கு, அக்கா எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. எதுக்கு இப்படி வாய் உள்ள வச்சுட்டு இப்படி பேசுறீங்க, சாப்பிட்டுட்டே பேசுங்க, பயமா இருக்கு. அம்மா அம்மா அங்க பாருங்க அந்த பேய் அக்கா. ஆஹா ஹேய், நீ தானே அந்த பேய் கதையெல்லாம் விட்டு பசங்களை எல்லாம் துரத்தி விட்ட, இங்க வா. மேம் இப்போ சொல்ற அந்த பக்கம் போகாதீங்க, காஞ்சனா பேய் இருக்கு. அச்சோ ஆமா ஆமா நிஜமாலே அந்த காஞ்சனா பேய் வந்துருச்சு, ஓடுங்க ஓடுங்க. இப்ப பசங்களை கோவில் திருவிழால டான்ஸ் ஆடுறாங்க, காஞ்சனா வேஷம் போட்டுட்டு வாங்க. ஓகேவா, ஜாலியா பார்த்தமான்னு இருக்கணுமா இருக்கணும்.